ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எதிர் நீச்சல் சீரியல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எதிர் நீச்சல் சீரியல் லாஸ்ட் எபிசோடில் குணசேகரன் பேசினதை எல்லாத்துக்கும் ஞானம் மயங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் பாசத்தில் அப்படியே உருகிட்டாரு. இதை பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எவ்வளோதான் பேசினாலும் தன்னோட அண்ணன் இப்படி பேசினன்றதுனால உடனே சேர்ந்துட்டாரே, இதில் ரேணுகா தான் பாவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஒரு முடிவு பண்ணியிருப்பார் ஆதிரைக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைச்சாதான் இதில் நம்ம சாதிக்க முடியும், இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு அரசு, ஜனனி, ஈஸ்வரி எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அவங்களும் இது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதே ரொம்ப சந்தோஷம், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம குணசேகரனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அரசு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவோட ஷேரு குணசேகரன் கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் எந்த விதத்தில் குணசேகரனுக்கு பாதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அரசு சொன்ன மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரையை பார்த்துட்டு நைட் நந்தினி வருவாங்க. நந்தினி வரும்போது கதிர் பார்த்துடுவாங்க, நீ எதுக்கு இப்போ வெளியில் போயிட்டு வர, என்ன காரணம் அப்படின்னு நந்தினி கிட்ட கொஞ்சம் கடுமையாகவே கேட்பாங்க. உங்கள் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அதான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சி இங்கச்சின்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு கதிருக்கு பயங்கரமாக கோபம் வரும். இதை எல்லாத்தையுமே குணசேகரனும் காதில் வாங்கிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நந்தினியும் கதிரும் சண்டை போடுறத ஞானமும் பார்த்துட்ருப்பாங்க. ஞானம் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டுருப்பாங்க. நந்தினி கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் அப்படியே சைடில் ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. இருந்தாலும் இவங்க சண்டை முடிஞ்சதும் யாருக்கும் தெரியாமல் ஞானம் ஆதிரையை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க.